எப்போதும் இல்லாதபடி பருவமழை மோசமாக பொய்த்துவிட அந்த காட்டில் கடுமையான வறட்சி. உணவுக்கும் தண்ணீருக்கும் விலங்குகள் பரிதவிக்க இனம் புரியாத தொற்றுநோய் ஏதோ ஒன்று தாக்கி விலங்குகள் பலவும் செத்து மடிந்தன. பயந்து போன காட்டு ராஜாவான சிங்கம் அவசர அவசரமாக விலங்குகள் கூட்டத்தை கூட்டியது. பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று ஆராயுமாறு கேட்டுக்கொண்டது. கூட்டத்தில் இருந்த வயதான நரி ஒன்று, பொதுவாக யாராவது பாவம் செய்தால் பஞ்சம் தாக்கும் என்று மனிதர்கள் சொல்வார்கள். நம்மில் யாரோ செய்த பாவம்தான் எல்லாரையும் பாதிக்கிறது. அது யார் என்பதை கண்டுபிடித்து அந்த பாவியை கடவுளுக்கு பலி கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்றது. சரி, எல்லோரும் வரிசையாக அவர்கள் செய்த பாவங்களை சொல்லுங்கள், முதலில் நான் ஆரம்பிக்கிறேன் என்ற சிங்கம் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு, காட்டில் ஏதும் கிடைக்காததால் பக்கத்து கிராமத்திற்கு அடிக்கடி சென்று மாடுகளையும் ஆடுகளையும் கொன்று தின்றிருக்கிறேன். அதோடு விடாமல் ஆடு மேய்க்கும் அப்பாவிகளையும் கொன்றேன். எல்லாமே பெரிய பாவம்தான் என்றது. நீங்கள் காட்டுக்கே ராஜா. நீங்கள் நலமாக இருந்தால்தானே காடு பாதுகாப்பாக இருக்கும். உங்கள் பசிக்கு இறை தேடித்தானே இதையெல்லாம் செய்தீர்கள். இதெல்லாம் பாவமில்லை என்று மற்ற விலங்குகள் பணிவாக சொல்லி ராஜாவை பாவத்திலிருந்து மீட்டன. அடுத்து புலி, சிறுத்தை, காண்டாமிருகம், கரடி என ஒவ்வொன்றாக தங்கள் பாவங்களை பட்டியலிட கடைசியாக மான் சொன்னது, இங்கு புல் கிடைக்காததால் காட்டோரமாக இருக்கும் ஒரு துறவியின் வயலுக்கு போய் நெற்கதிர்களை தின்ன முயன்றேன். ஒரே ஒரு வாய் கடித்ததும் இது பாவம் என்று உணர்ந்து திரும்பி வந்துவிட்டேன். அவ்வளவுதான், கடவுளுக்கு நெருக்கமான துறவியின் வயலில் நாசம் செய்தாயா? இது எவ்வளவு பெரிய பாவம்! நீ செய்த பாவத்தால் கடவுள் எங்களை தண்டிக்கிறார் என்று சொல்லி எல்லா மிருகங்களும் சேர்ந்து மான் மீது பாய்ந்து அதை குதறி கொன்றன. வலியவர்கள் செய்யும் தவறுகளுக்கு எளியவர்களே எப்போதும் தண்டிக்கப்படுகிறார்கள்.